என்ன சிஐடி, நடுராத்திரில துப்பறிய கிளம்பிட்டியா? சிஐடியா நீ? போலீஸ்காரனை ஏமாத்த பாத்தியா? முடியுமா உன்னால? உன் பேர் நளினா தானே? சொல்லு, உன் பேர் நளினா தானே? மாணிக்கம்பிள்ளையினுடைய ஒரே மகன் தானே நீ? நீ வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? எட்டு நாள் ஆகுது. ஏன் வந்த? எங்க அப்பா எனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணார், அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே வந்த. பெரியவங்களா பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம் உனக்கு ஏன் பிடிக்கிறேன்? நான் சொல்றேன், நீ காலேஜில் படிக்கும் போது ஆனந்தேங்கிற பையனை காதலிச்ச, அவனை விட்டுட்டு வேற யாரையும் உனக்கு கட்டி வைக்க போறதா நினைச்சுட்டு நீ வீட்டை விட்டு வந்துட்ட, அப்படித்தானே? வைத்தியக்காரி, உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? நீ யார காதலிச்சியோ அதே ஆனந்தம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். ஆனந்தனுடைய தாய் தகப்பனார் தான் உன்ன பெண் பார்க்க வர்றாங்கன்னு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாலேயே நீ வீட்டை விட்டு ஓடிட்ட. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் ஆனந்த வீட்டுக்கு தந்தி கொடுத்திருக்கிறார். ஆனந்தன் அவங்க ஃபாதர் மதர் மூணு பேரும் அந்த தந்தியையும் உன் போட்டோவையும் என்கிட்ட கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. கடவுள் செயல, நீ உயிரோட இருந்திருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணு. அதே மாதிரி நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. நளினா, என்ன சாதாரண போலீஸ் அதிகாரின்னு மட்டும்தானே நீ நினைச்சிருக்கேன்? நான் உனக்கு நெருங்கிய உறவினன். உனக்கு கணவனா வரப்போறானே ஆனந்தன், அவனுடைய சித்தப்பா நான். உனக்கு சின்ன மாமனார், நீ என்னுடைய மருமகள். மகராசியர், மகராசியர். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருந்தா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீ ஒரு குற்றம் செய்யல, இருக்க சொங்கலியார் எழுந்து. எங்க அப்பாவும் நானும் விஷயத்தை வெளிப்படையா பேசிக்காததுனாலதான் இவ்வளவு விபரீதம் நடந்து போச்சு. அலினா, உன் வாழ்க்கையில பட்டு விபரீதம் நடக்கல, ஆனந்தனுடைய வாழ்க்கையிலே விபரீதம் நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? என்ன அவருக்கு? நீ என்னைக்கு வீட்டை விட்டு போனியோ அன்னையில இருந்து ஆனந்தன் புவர் பாய், சாப்பிடறதில்ல, தூங்குறதில்ல, யாரு கூடயும் பேசுறதில்ல, காலேஜுக்கும் போகல, கலகலப்பாவும் இருக்கிறதில்ல. இந்த எட்டு நாள்ல எட்டு வருஷம் சீக்கப்படுத்திருந்த அவன் மாதிரி இருக்கான். இப்ப அவர் எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்கிறான். நீ போய் ஆனந்தன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆனந்தனை பழையபடி ஆனந்தனாக்கு. உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமா இருக்கட்டும். புறப்படும் மிஸ்டர் கேவி. இந்த சிஐடி ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு என்னுடைய மருமகள் நளினா பாவா, ஓ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. நளினாவை கூட்டிட்டு போய் என் பிரதர் வீட்டில் விட்டுட்டு என் பிரதர் கிட்ட சொல்லி நளினாவோட ஃபாதருக்கு டெலிகிராம் கொடுக்க சொல்லு. போ. எஸ் சார். நளினா, ஆனந்தம், லக்கி கப்பூர். Ha 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 ha